المرء مع من أحب منيدن தான் விரும்பிய ஒருவருடனே இருப்பான் என்று நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த நபராக இருந்தாலும் யாரை விரும்புகிறாரோ அவருடன் தான் இருப்பார். நல்லவர்களை விரும்பினால் நல்லவர்களுடன் இருப்பார், தீயவர்களை விரும்பினால் தீயவர்களுடன் இருப்பார். இது நல்லவர்களுடன் இவ்வுலகில் சகவாசத்தை ஏற்படுத்தினால் மறுமையில் அவர்களுடன் இருக்கலாம், அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், அவர்களுடன் இருக்கலாம். தீயவர்களுடன் இந்த உலகத்தில் சகவாசத்தை ஏற்படுத்தி கொண்டால் தீயவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். ஆகவே அவர்களுடன் தான் இருக்க வேண்டிய அவசியம் வரும். மொத்தத்தில் சுருக்கமாக சொல்ல போனால் நல்லவர்களை நேசிக்க வேண்டும், தீயவர்களை நேசிக்கக்கூடாது. நேசிப்பதனால் ஒருவருக்கு சொர்க்கம் கிடைக்கிறது, தீயவர்களை நேசிப்பதனால் ஒருவருக்கு நரகம் கிடைக்கிறது. நல்லவர்களை நேசித்தால் நல்லவர்களுடைய செயல்கள் நம்மிடம் வந்துவிடும், அதன் காரணமாக நாம் சொர்க்கம் செல்லலாம். தீயவர்களை நேசித்தவர்கள் தீய செயலை செய்த காரணத்தினால் நரகத்திற்குத்தான் செல்ல நேரிடும். நாம் நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக நேசித்தால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே அடி பெறலாமல் அவர்களை அப்படியே பின்பற்றலாம். அவ்வாறு நாம் பின்பற்றினால் நமக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். எல்லாம் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியவான்களுள் நம்மை ஆக்கியருள் புரிவானாக.